இனி அது பெற்றோரின் முடிவல்ல, அது உன்னுடைய முடிவு என்று தீர்மானித்தால்தான் நீ ஜெயிக்க முடியும். இனி அது உன்னுடைய முடிவு. நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நான் கொஞ்சம் குண்டா இருக்கிறேன், வெயிட்டா இருக்கிறேன், என் வெயிட்ட தூக்கிட்டு அமெரிக்கா போறேன், எத்தனையோ நாடு போறேன், இங்கிலாந்து போறேன், எவ்வளவு போனா என்ன, என் வெயிட்ட தூக்கிட்டு போறது எனக்கு ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்ல, சுகம். அது என் உடம்பு, என் வெயிட்ட நான் தூக்குற போது எனக்கு அது சுகம், என் உடம்பு. இன்னொரு உதாரணம் சொல்றேன், செத்துப்பிட்டாரு ஒருத்தர், எவனோ நாலு பேர் தூக்கிட்டு போறான், சுகமாவா இருக்கும், என்ன சொல்லுவான், பொண்ணங்கன்னு கணக்குதுரா அப்படின்னா, அது பொண்ணந்தான் கணக்காமே இருக்கும். இப்ப உங்களுக்கு புரிஞ்சு போச்சா, வெயிட்டா இருந்தாலும் என் உடம்ப நான் தூக்கிட்டு போகும்போது எனக்கு ஈஸியா இருக்கு, அடுத்தவன் உடம்ப தூக்கிட்டு போகும்போது சிரமமா தெரியுது. எந்த முடிவும் உன்னுடைய முடிவா இருந்தா செயல்படுத்துவது சுலபமா இருக்கும், யாரோ கொடுத்த முடிவா இருந்தா அது பிணம் சுமக்கிற வேலையா இருக்கும். எங்க அப்பன் சொல்லிட்டா நான் படிக்க வந்தேன், எங்க ஆத்தா சொல்லிட்டா நான் படிக்க வந்தேன், எங்க தாத்தா சொல்லிட்டா நான் படிக்க வந்தேன்னா உன்னால படிக்க முடியாது. நீ இப்ப உன் முடிவா மாத்தணும், அது என்னோட முடிவு, நாலு வருஷம் படிச்சு நான் பெரிய ஆள் ஆகிறதுங்கிறது என்னுடைய டெசிஷன் அப்படின்னு மாத்திட்டேன்னா உனக்கு ஈஸியா இருக்கும். ரெண்டு, மாணவர்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் பொதுவா வரும் இந்த ஏஜ்ல, அதாவது இன் பிட்வீன் 15 to 30 இந்த ப்ராப்ளம் இல்லாத மனுஷனே கிடையாது. 15 to 30 எல்லா மனுஷனுக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா, நாம இன்னும் கொஞ்சம் அழகா இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம், இல்ல என்ன பண்றது, நம்ம இன்னும் கொஞ்சம் அழகா இருந்திருக்கலாமோ, எப்படி மூக்கு கொஞ்சம் நேரா இருந்திருக்கலாம், கண்ணு கொஞ்சம் பெருசா இருந்திருக்கலாம், நம்முடைய பல்லெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா இருந்திருக்கலாம், எல்லாம் இல்ல என்ன பண்றது, ஐயோ என் பர்சனாலிட்டியே சரியா இல்லையே அப்படின்னு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல புழுங்கி சாவறத. ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நீ எப்படி இருக்கிறாயோ அதுவே நீ ஜெயிப்பதற்கு போதுமானது என்பதை முதலில் புரிந்துகொள். நீ எப்படி இருக்கிறியோ அது போதுமானது, நீ ஜெயிக்கிறதுக்கு அது போதுமானது. மாற்றக்கூடிய நல்ல விஷயங்களை மாத்திக்கோ, உன்னை வசதிக்கோ, நான் வேண்டான்னு சொல்லல, ஆனா எதெல்லாம் மாற்றவே முடியாததோ அதுக்கு ஏங்காது. கொஞ்சம் தோல் கருப்பா போச்சு, அதை வெள்ளையாடத்துக்கு அதை பெயிண்ட் அடிக்கலாமா. நம்ம ஊர் டிவியில ஒரு விளம்பரம் போட்டு கெடுக்கிறேன், என்ன கெடுக்கிறான், ஒரே நாளில் சிகப்பழகுனா, அடப்பாவி பொய்க்கு ஒரு எல்லை கிடையாது, ஆறு நாள்ல எவனாவது சிவப்பாக முடியுமா, எங்கேயாவது உலகத்தில் ஆக முடியுமா. நான் அந்த கம்பெனிக்கே எழுதினேன், முதல்ல உன் கிரீம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பு, அங்க ரெண்டு பொம்பளைய முதல்ல சிவப்பா நீ ஆக்கி காட்டு, அப்புறமா எங்க இந்தியாவில் கொண்டாந்து மார்க்கெட் பண்ணு. இன்னும் கருப்பா இருந்தா என்ன, குட்டையா இருந்தா என்ன, ஒசரமா இருந்தா என்ன, பல்லு கொஞ்சம் எடுப்பா இருந்தா என்ன, காது ஒரு மாதிரி கோணலா இருந்தா என்ன, என்ன என்ன கெட்டு போச்சு, கொஞ்சம் முன்ன இருந்தா இருந்துட்டு போகுது, என்ன குறைஞ்சு போச்சு. லால் பகதூர் சாஸ்திரி குட்டையா இருந்தாரு, லால் பகதூர் சாஸ்திரியை கேட்கறான், இன்டர்நேஷனல் லீடர்ஸ் எல்லாம் பார்க்கும் போது நிமிந்து பேசணுமே, உங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஒண்ணு இல்லையா, மற்ற லீடர்ஸ பார்க்கும்போது குட்டையா இருக்கிறோம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டான். அதுக்கு லால் பகதூர் சாஸ்திரி என்ன சொன்னாரு தெரியுமா, எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் என்கிட்ட குனிஞ்சுதான் பேசணும். கவுண்டமணி செந்தில் செந்தில் கருப்பா இருக்காரு, அழகா இல்ல, குள்ளமா இருக்காரு, குரல் ஒரு மாதிரி இருக்கு, தலைமுடி வழுக்கையா இருக்கு, ஒண்ணுமே இல்ல, அவர் வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தா அழுதுகிட்டே இருக்க வேண்டியது. என் கேள்வி ரொம்ப சிம்பிள், கமலஹாசன் சினிமால ஜெயிச்ச மாதிரி செந்தில் ஜெயிக்கலையா, ஒன்னே ஒன்ன கண்டுபிடிச்சாரு மனுஷன், என்ன, நான் கமலஹாசன மாதிரி அழகா இல்லையான்னு ஓரத்துல உட்கார்ந்து அழல, எதெல்லாம் அவருக்கு குறைன்னு சொன்னானோ அந்த குறைகள் நகைச்சுவை நடிகனுக்கு மூலதனங்கள்னு கண்டுபிடிச்சிட்டதுனால அவரும் வாழ்க்கையில் பெற வேண்டிய வெற்றியை பெற்றுவிட்டார். நம்ம குறைகளை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க கூடாது, நமக்கு எது தரப்பட்டு இருக்கிறதோ அதை எப்படி பயன்படுத்தி மேல போகணும் அப்படிங்கறத பார்க்கணும், வளர்த்துக்கொள்ள வேண்டிய திறமைகளை வளர்த்துக்கணும்.